ஹலோ எவ்ரி ஒன், வாங்க டக்கன் ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் பேட்ச் பண்ண போகிறேன். ஸோ பர்சன்டேஜில் இருக்கிறத அப்படியே இன்டூ டூ பண்ணால் தான் நம்மளோட கிராம்ஸ். ஸோ இவாக்ஸ் வந்து 3%, அதாவது 6 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டீரிக் ஆசிட் நான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து சிட்டைல் ஆல்கஹால் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹையர் பர்சன்டேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நான் ஸ்டீரிக் ஆசிட் 4% ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டன் ஜோஜோபோ ஆயில், இது நான் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து 5% ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்க கரியர் ஆயில் வேறு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் லைட் லிக்விட் பேரஃபின் அப்படின்ற ஒரு ஆயில் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து மினரல் ஆயில்னு சொல்லுவாங்க, பட் இது சேஃப் ஆனது தான் ஸ்கின்னுக்கு. இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வேறு கரியர் ஆயிலை அப்படியே நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நான் ஷியா பட்டர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மேங்கோ பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ பட்டர் இல்லைனா வேறு கொக்கும் பட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் க்ரீம் இன்னும் ஹார்டாக இருக்கும், பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கன்சிஸ்டன்சி தான் டிஃபர் ஆகும், பட் ஷியா பட்டருமே நல்ல ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் ஃபேஸ் மெஷர் பண்ணிக்கலாம். வாட்டர் ஃபேஸில் கிளிசரின் நான் வந்து ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணுறேன். கிளிசரின் வந்து நான் 3% ஆட் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ஸ்டிக்கியாக இருக்கும் அப்படின்ற பயம் இது தேவையில்லை. ஏன்னா ஸ்க்ரப் வந்து நம்ம கொஞ்ச நேரம் தான் வந்து நம்ம பாடியில் இருக்க போகுது. ஸோ அந்த டைமில் கிளிசரின் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் தரும். ஸோ 3% நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஆலன்டாயின்க்கு வந்து மைல்ட்லி எக்ஸ்ஃபாலியேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இதை நான் ஆட் பண்ணியிருக்கேன், 0.5%. அதுவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறமா டிஸ்டில் வாட்டர் 53%, அதாவது 106 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரோஸ் வாட்டர் இல்லை வேறு ஏதாவது ஹைட்ரோசோல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் நேரத்தில் நம்ம வாஷ் பண்ணிட போகிறதுனால ஹைட்ரோசோல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, காஸ்ட் அதிகம். ஸோ டிஸ்டில் வாட்டர் இஸ் பெட்டர். இதை ரெண்டுத்தை வந்து டபுள் பாய்லரில் அந்த வாக்ஸஸ் அண்ட் ஷியா பட்டர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், மெல்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வாட்டர் ஃபேஸை ஆயில் ஃபேஸில் மெஷர் பண்ணணும், ஊற்றணும். சாரி, வாட்டர் ஃபேஸை தூக்கி ஆயில் ஃபேஸில் ஊற்றுங்க. உடனே ஸ்டிக் பிளெண்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அது நல்லா கூல்டவுன் ஆகணும். இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இது வந்து கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிக் பிளெண்டர் போகணுமா? இல்லை, சூடோட அந்த நம்ம எடுத்து அந்த ஊற்றின உடனே அந்த சூடோட தான் நம்ம இந்த ஸ்டிக் பிளெண்டர் நம்ம போடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் இப்போது அதை கூல்டவுன் பண்ணிவிட்டு 45°C கீழே இருக்கணும், அது கீழே இருக்குது. ஸோ இப்போ நான் கூல்டவுன் ஃபேஸ் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து விட்டமின் இ ஆயில், ஏன்னா நிறைய ஆயில்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட் ஏதாவது இருக்கணும். ஸோ விட்டமின் இ ஆயில் வந்து 0.5%, நீங்கள் 1 கிராம் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து மெயினான இன்க்ரீடியண்ட், அதுதான் வால்நட் ஷெல் பவுடர். இந்த வால்நட் ஷெல் பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபைன் கிரைன், ரொம்ப பொடி பொடியாக இருக்கும். நான் இந்த ஸ்க்ரப்பை வந்து ஃபேஸுக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்காக இதை நான் பண்ணிக்கிட்டு ஃபேஸுக்கும் யூஸ் பண்ண போகிறேன்றதுனால இந்த ஃபைன் பவுடரை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பாடிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறீங்க, இன்னும் நல்ல எக்ஸ்ஃபோலேட்டிங் பவர் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோஸ் கிரைண்ட் வால்நட் ஷெல் பவுடரும் கிடைக்கும், மெஷ் சைஸுன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் அதிகமாக இருக்கிறத நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் 20% வால்நட் ஷெல் பவுடர் போட்டேன், அதாவது 40 கிராம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஈகோ. நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் ஈகோ பதிலாக இஸ்காகாட் பிஜி அந்த மாதிரி உங்ககிட்ட என்ன ப்ரிசர்வேட்டிவ் இருக்கோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1% ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கேன், அதுதான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இன்னும் ரன்னி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், இது இன்னும் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. 36 அப்படின்றது வந்து ஹாட்டாக தான் இருக்குது. ஸோ இது ரன்னி கன்சிஸ்டன்சி, பயப்பட வேண்டாம். திரும்ப நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வந்துடும். ஸோ அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கண்டெய்னர், உங்களுக்கு பிடிச்ச கண்டெய்னரில் நீங்கள் பேக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரப்பை. இதில் வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளவரி ஃப்ராக்ரன்ஸ் இல்லை ஃப்ரூட்டி ஃப்ராக்ரன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணதுக்கப்புறமா கூட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சென்ட் வந்து உங்கள் பாடியில் இருக்கும். நான் ஆக்சுவலி அதை ஆட் பண்ணதை வந்து ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதான் இதை நான் பேக் பண்ணிவிட்டேன் ஒரு 100 கிராம் அலுமினியம் டின் கண்டெய்னரில். ஸோ இதை பேக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வெயிட் பண்ணால் நெக்ஸ்ட் டே நான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். Thank you so much for watching. Bye bye.